ஃப்ரெண்ட்ஸ், மின்சாரத்துறையில் தான் வந்து மீண்டும் வந்து உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தமாக ஒரு 183 வேகன்ஸியோட வந்திருக்கு. எக்ஸாம் இல்லாமல் உங்களுக்கு வந்து உங்களோட மார்க்கை வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ணுறாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி கூட எதுவும் கிடையாது. ஆன்லைன் மூலமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தமிழகம் முழுதும் அனைத்து மாவட்டத்தினருமே விண்ணப்பிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட்ல தான் இந்த வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ கூடங்குளம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்க போகுது. ஸோ திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் தான் உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்கும். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்டோட தான், ஆனால் வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து திருநெல்வேலியில் தான் உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்க போகுது. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் ரெண்டுமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ்லேயே நான் வந்து சொல்கிறேன். இங்கே வந்து பாருங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் 31 ஜூலை வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் இதில் மொத்தமாக ஒரு 183 வேகன்சியோட வந்திருக்கு. அந்த வேகன்சி எல்லாமே வந்து பாருங்கள் அந்தந்த ட்ரேடு வரையும் உங்களுக்கு வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இப்போ ஃபிட்டர் ட்ரேடுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா 10th இல்லைனா நீங்கள் 12th முடிச்சுட்டு ஐடியில் வந்து ஃபிட்டர் ட்ரேடுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருந்தா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாதிரி தான் மெக்கானிக்ஸ் கேட்டகரிக்கும் நீங்கள் ஐடி வந்து இந்த மெக்கானிக்ஸ் ட்ரேடு முடிச்சுருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். வெல்டர் கேட்டகரியாக இருந்தால் பாருங்கள் 8th நீங்கள் பாஸ் பண்ணாலே சரி, அதோட பார்த்தோன்னா ஐடியில் வந்து நீங்கள் வெல்டர் ட்ரேடுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். எலக்ட்ரிஷியனுக்கு வந்து பார்த்தோன்னா நீங்கள் 10th 12th முடிச்சுட்டு நீங்கள் வந்து பாருங்கள் ஐடியில் நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு கேட்டகரிக்கு நீங்கள் 10th இல்லைனா 12th நீங்கள் முடிச்சுட்டு ஸோ நீங்கள் ஐடி ட்ரேடுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருந்தா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மினிமம் வந்து பார்த்தோன்னா 14 இருக்கணும், மேக்ஸிமம் வந்து பாருங்கள் 24க்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ் வரைக்கும் அந்த ஏஜில் வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது. ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடி இருந்தால் உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே ஏஜில் வந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு செலெக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் உங்களோட மார்க்கை வச்சு தான் வந்து ஷார்ட்லைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸுமே வந்து பார்ப்பாங்க. அது வந்து பாருங்கள் ஹைட் வந்து 177 சென்டிமீட்டர் இருக்கணும், வெயிட் வந்து பாருங்கள் 24.5 25.4 வந்து இருக்கணும். இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஜெஸ்ட்டுக்கான இது வந்து கொடுத்துருக்காங்க. விஷனோட இதுவுமே கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ மார்க்கை வச்சு தான் வந்து ஷார்ட்லைஸ் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸுமே வந்து பார்ப்பாங்க. ஸோ பிளேஸ் ஆஃப் ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு வந்து கூடங்குளம் நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, திருநெல்வேலியில் அங்கே தான் உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து அப்பண்டிஸ் டைப்பில் தான் வந்து எடுக்கிறாங்க. 1 இயர் இதுக்கான ட்ரைனிங் பீரியட் வந்து இருக்கும். அதில் வந்து பாருங்கள் மந்த்லி ஸ்டைஃபனாக வந்து உங்களுக்கு 1 இயர் ட்ரைனிங்க்கு வந்து 7700 உங்களுக்கு வந்து தராங்க. 2 இயர்ஸ் ட்ரைனிங்க்கு வந்து பார்த்தோன்னா 8800 பக்கம் உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள் இங்கே அப்பண்டிஸ் டைப்புக்கான லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்கில் போய் தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணணும். உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அட்டாச் பண்ணும். அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னு வந்து பாருங்கள் இங்கேயே கொடுத்துருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ஸில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து பாருங்கள் உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து ஹார்ட் காப்பியாகவும் வந்து ஒரு காப்பி வந்து சென்ட் பண்ணும். அது வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்து இதை கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணி உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன இணைக்கணும் அப்படிங்கிறத வந்து அந்த அப்ளிகேஷனே கொடுத்துருக்காங்க. அதையுமே நீங்கள் வந்து இணைச்சி ஸோ நீங்கள் வந்து பார்த்தோன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஸ்பீட் போஸ்ட்டோ இல்லைனா வந்து ரேஷர் போஸ்ட்டோ இல்லைனா வந்து நீங்கள் கொரியர் வழியாக கூட சென்ட் பண்ணலாம். அதுக்கான அட்ரஸ்மே இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஹார்ட் காப்பி உங்களோட செல்ஃப் அட்ரஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இணைச்சி ஸோ நீங்கள் இந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு டேட் நான் சொல்லியிருக்கேன், 31 ஜூலை தான் வந்து லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன். விருப்பமும் தகுதியும் இருக்கிறீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.